ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பியூட்டிஸ் தமிழ் கிளிக் பண்ணின அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் என்ன வீடியோன்னா ஒரு ரிக்வெஸ்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே எனக்கு கமெண்டில் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மூக்கத்தி குத்தின ஸ்டோரி வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குரிய வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பா போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் தவறாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டாக வந்து எப்போ வந்து நம்ம முக்குத்தி குத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பக்குவம் அடைஞ்சவுடனே மூக்குத்தி குத்துறது தான் சரியான முறை அந்த காலத்துலலாம் அப்படி தான் செஞ்சாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு ஃபெஷன் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதுக்காக தான் மூக்குத்தி குத்துறாங்களே தவிர அந்த ட்ரெடிஷ்னலை பின்பற்றி ஒருத்தருமே மூக்குத்தி அந் தொண்ணூறுக்கு தொண்ணூறு வீதம் அப்படி நடக்கலை ஒரு பெண்ணுக்கு வந்து மூக்குத்தி அழகு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான நன்மைகளையும் வந்து அது கொடுக்குது என்ன உடல் ரீதியான நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மட மூக்கில் உள்ள சில புள்ளிகள் வந்து நம்மட உடலில் இருக்கிற பெரும் குடல் சிறு குடலில் தொடர்பு பட்டு காணப்படுது பருவமடைந்த காலத்தில் அதாவது நம்ம பருவமடைஞ்ச காலத்தில் வந்து நம்மட மூளையில வந்து ஆஹ் ஒரு வாயுக்கள் சில வாயுக்கள் எல்லாம் உருவாகுது அந்த வாயுக்களை வந்து நம்ம அகற்றி ஆகணும் அந்த அகற்று அகற்றுவதற்கு தான் இந்த மூக்குத்தி குத்துறது அதாவது துளைகளை ஏற்படுத்தி மூக்குத்தி மூலம் நம்ம இந்த துளைகளை ஏற்படுத்தி அந்த வாய்க்களை அகற்றுறோம் அதனால தான் பருவமடைந்த காலத்தில் வந்து அதாவது நம்ம வந்து பூ பிறகு பக்குவப்பட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து மூக்குத்தி குத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாருமே சொன்னாங்க இது வந்து சயின்சிஃபிக்காகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மட கற்பப்பையில் வந்து சரியான முறையில் இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த மூக்கு குத்துறது வந்து ஒரு பெரிய ஒரு பங்கில் வகிச்சு கொண்டு இருக்குது கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம மூக்கு மூக்கு குத்துறது மூலம் நல்ல சுவாசத்தையும் ஒரு தடைகள் இல்லாத சுவாசத்தையும் ஒரு அழகான சுவாசத்தையும் நம்மளை சுவாசிக்கிறதுக்கு இந்த மூக்கு குத்துறது உதவியாக இருக்குது ஓகே எப்போ மூக்கு குத்தணும் எதுக்காக குத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது வந்து எந்த பக்கம் குத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த பக்கம் குத்தணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ரெண்டு பக்கமுமே மூக்கு குத்திருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ரெண்டு பக்கம் குத்திருப்பாங்க நம்ம அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம்தான் குத்திருப்பாங்க அது மாதிரி காலம் வர வர மாறிக்கொண்டே போகுது அது நான் வந்து மூக்கு குத்துறதுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டேன் எந்த பக்கம் மூக்கு குத்தினா சரி சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க அதாவது வலது பக்கம் குத்தினா தான் சரி இடது பக்கம் குத்தினா தான் சரி வலது பக்கம் குத்தினா கூடாது அப்படி இப்படி என்ன சொல்லி நிறைய நான் சர்ச் பண்ணி நினைன் அதாவது எல்லாட்டையும் கெட்ட நேரம் எனக்கு நிறைய பதில் வந்துச்சு அதனால் நான் எனக்குண்டு ஒரு முடிவு எடுத்தேன் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்குறாங்க ஏன் நீங்கள் இந்த பக்கம் முக்கூர்த்தி கொத்துறீங்க என்ன கேட்டால் நம்ம ஒரு ரீசன்ட் அவங்களுக்கு சரியான முறையில் சொல்லணும் அவங்க மாறி நம்மகிட்ட கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம பதில் அளிக்கணும் சிவபெருமானின் அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க screen ஸ்க்ரீன்லேயும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அந்த அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தில் உமாதேவியார் வந்து இடது பக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் நான் இடது பக்கத்தில் மூக்குத்தி குத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நான் முடிவெடுத்து அந்த அப்படி தான் எங்கட ரிலேஷன்ஸ் எங்களுடைய எல்லோருமே அப்படித்தான் குத்திருக்காங்க அதனால் வந்து நான் இடது பக்கத்தில் குத்துறது தான் சரி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்டால் நம்ம அதுக்கு அதான பதிலை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந் மற்றவங்க பதிலை கேட்காம குழம்பாமல் இந்த பதிலை நான் வந்து மனசில் வச்சுக்கொண்டு இடது பக்கத்தில் வந்து நான் மூக்கு குத்திருக்கேன் இதுதான் மூக்கு குத்தினதுக்கு இடது பக்கம் குத்தினதுக்கான காரணம் இதே மாதிரி நம்ம வந்து எப்போ மூக்குத்தி குத்தணும் எதுக்கு குத்தணும் எந்த பக்கம் குத்தணும் என்ற கேள்விகளுக்கான பதில் இப்போ உங்களுக்கு என்று நினைக்கிறேன் ஓகே வந்து நான் நான் மூக்குத்தி குத்தக்குள்ளே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மூக்கு குத்துறது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது அதாவது இஞ்சால சைடில் வந்து ரெண்டு டைப்பாக தான் இருக்குது அதாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து மூக்கு குத்துறது மற்றது வந்து கன்ஷூட் முறையில் மூக்கு ஓகே நான் வந்து ட்ரெடிஷ்னல் முறையில் தான் வந்து மூக்குத்தி குத்தினேன் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே வந்து நான் மூக்குத்தி குத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் அதுலேயும் எங் எங்கட முறையில் வந்து அது மூக்குத்தி குத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாடு இருக்கிறதால நான் மூக்குத்தி குத்தணும் என்ற எண்ணம் எனக்கு எப்போவோ இருந்து கொண்டு தான் இருந்தது என்ன சொன்னால் நான் ஒரு ஒரு ஐயங்கார வீட்டு பொண்ணு அதனால் மூக்குத்தி குத்தணும் அப்படின்ற ரெண்டும் குத்தி தான் ஆகோனம் பண்ணி இருக்கிறதால நான் இருக்கேன் அதோட எனக்கு விருப்பம்தான் மூக்குத்தி குத்துருக்குன்னு சொல்லி என்ன படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் குத்த குத்தினேனா ஒரு நைட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக மூக்குத்தி குத்துனா கடைக்கு போனால் ஷப்பிங் ஷப்புக்கு போனால் அதாவது ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் அவங்க குத்தி விடுறாக்கள் இருப்பாங்க அங்கே வந்து கன்ஷூட் முறையிலேயும் குத்துவாங்க ஆனால் நான் வந்து எனக்கு அந்த ஆச்சாரி வந்து தெரிஞ்சவரை ரெண்டுத்தால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மூக்குத்தி குத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடையாளம் வச்சுட்டு இந்த மூக்குத்திய வெ அந்த புள்ளிக்கு மே வச்சு அடையாளத்துக்கு மேலே வச்சு அப்படியே கைகளால் தான் அமர்த்தி இதை வாங்க நோகம்தான் பட் குத்தியே ஆகணும்ன்ட்டு இறங்கிட்டோம் ஆனால் குத்தி தானே ஆகணும் அதனால் நோரத்தையும் தாங்கிட்டு எனக்கு இந்த நோ கட் என்ன மூக்கு வந்து கடுமையாக தடிப்பாயிருந்துச்சுட்டு அவர் ஆச்சாரி சொன்னார் அதனால் கண்ணு நேரத்துக்கு அதாவது ஒரு முக்கால் வளர்த்தியால குத்துறதுக்கு வெனக்கட்டு நான் கத்தி வந்து பல எல்லாம் செஞ்சு அதனால் வந்து மூக்கு குத்துறதுக்கு லேட் ஆகி போயிட்டு வரவாசி கீழே கீழே பக்கத்தால் ஓட்டை போட்டு வர மாட்டேன்டது தடிப்பூ அது கடுமையாக நோக ஒரு வலி ஏற்பட தொடங்கிட்டு அதனால் தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி கொஞ்சம் நேரம் வெறுத்து விரும்புறுத்து கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ல கடிச்சு ஒரு மாதிரி குத்திட்டாரு அதுக்கப்புறமா அது சுரை போடணுமே அது ரொம்ப கஷ்டம் போடும் போடும்போது இன்னும் நைச்சி வச்சு திருப்பி வச்சு போடணும் அதனால கொஞ்சம் ஹேஃபுல்லாகவும் தான் இருக்கணும் மூச்சுக்கு காற்றுல சில நேரம் உள்ளுக்க போனாலும் போயிடும் எப்படி நிறைய நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்குன்னு அதனால சொல்றேன் அதனால் கவனமாக இருக்கணும் அப்போ பிறகு ஒரு மாதிரி பல்லு கடிச்சி ஒரு மாதிரி எல்லாம் வராது ஒரு மாதிரி சுரையும் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா ஓகே அது போட்டதுக்கப்புறமா பெருசாக ஒன்று தெரியாது என்ன நான் சீச்சு குத்தக்குள்ளே அவ்வளோ பெரிய வலி அதுக்கு பிறகு இருக்கிற வலி ஏதோ சின்ன வலி மாதிரி தான் இருக்கும் மூக்குத்தி குத்துனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கிழமையாலே அது சரியாயிடுச்சு அது சரியாதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி இருக்கு தானே இந்த மூக்குத்தியை வந்து நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி விடணும் இப்படி தூக்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி ஏன்னு சொன்னால் அதில் வந்து பபல்ஸ் வந்து வரும் அதாவது பொக்களங்கள் வரும் நீங்கள் அப்படி விட்டாலும் பொக்கலங்கள் வரும் நீங்கள் மூக்குத்தியை வந்து கலட்டி மாற்றணும் என்று நினைச்சிங்க அந்த காயம் வந்து ஆடுறதுக்கு முதல் மூக்குத்தியை வந்து கலட்டி மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் பபிள்ஸ் வரும் ஏதாவது தொற்று கிருமிகள் ஏற்பட்டாலும் அதில் பபிள்ஸ் வரும் அதாவது பொக்களங்கள் வரும் அது பிரகபடித்து காயமாக காயமாகும் அது போடுறதுக்கு ரெண்டு மூணு வீக்ஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இப்படி இப்படி திருப்பிக்கோங்க திருப்புறதுக்கு முன்னால் ஓடி கிளோன் இருக்குது தானே க்ளோன் அது பேபி க்ளோன் அப்படி அது எல்லாட்டி நல்ல தேங்காய் எண்ணெய் ஒயில் விட் ஒயில் கொஞ்சம் விட்டு நீங்கள் உங்களோடய கைகளால் மூக்குத்தியை வந்து திருப்பி விடலாம் இப்படியே திருப்பி அடிக்கடி வந்து நீங்கள் நோயினாலும் பரவாயில்ல அடிக்கடி வந்து நீங்கள் எப்படி திருப்பி கொள்ளணும் திருப்பி நீங்கள் ஒன்று சொன்னால் நக்கென்னு சிவமாயிடும் எனக்கு வந்து ஒன் வீக்லேயே சுவமாகிட்டு உங்களுக்கு சுவமாகிறதுக்கப்புறம் நீங்கள் வந்து புது மூக்கு ஒன்று நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் மாற்றினீங்கன்னு சொன்னால் நல்லது ஏன்னா அதுக்கடையில் வந்து காயம் காயம் உள்காயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு தெரியாது இப்போ மாற்றுற நேரம் அந்த பபிள்ஸ் வரும் அதனால் ஒரு மாதம் அது வந்தால் ஒரு அசிங்கமாக இருக்கும் நோய் இருக்கும் அதனால் ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் அப்படி மாற்றுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றலாம் அப்படி பபிள்ஸ் வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உப்பு தண்ணி இருக்கு தண்ணி உப்பு தண்ணி ஒரு கொட்டன் துணியில் வந்து வச்சுட்டு மேலே ஒத்தனம் கொடுத்து வச்சுட்டு அடிக்கடி ஒத் அப்படி ஒத்தனம் கொடுக்குற சுடு தண்ணியில் உப்பை போட்டு கலந்து உப்பு தண்ணியை அந்த கொட்டன் துணியில் எடுத்து அந்த பபிள்ஸ் மேலே வச்சு வச்சு வந்து கொஞ்சம் ஒரு வீக்லேயே சரியாயிடும் அப்படி உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து பாம்பசி போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதுக்குரிய மருந்து உங்களுக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க இதுக்குரிய மருந்து வந்து தருவாங்க நீங்கள் அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் சரியாகலாம் எனக்கு வந்து ஒரு பேக்கிலே வந்து இது சரியாயிட்டு இதுதான் என்னுடைய மூக்குத்தி குத்தும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் கதைக்கோக்குல பிழை இருந்துச்சு ஏதாச்சும் பிடிக்கலை அப்படின்னு ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படிதான் தான் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்று நினைக்கிறேன் அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களை விட மீறந்த விளை பெறுவது டன் நிவர்த்தனன் ப பாய்